கோல்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பிஎஸ்எல்வி C-51 ராக்கெட். நாட்டின் வணிக ரீதியான விண்வெளி நடவடிக்கைகள் இனி விரிவடையும் என இஸ்ரோ பெருமிதம். அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாளை முதல் கொரோனா தடுப்பூசி. நாடு முழுவதும் தயார் நிலையில் 10,000 அரசு மருத்துவமனைகள். கேஇஜி டைல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 220 கோடி ரூபாய் கண்டுபிடிப்பு. வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1569 கன அடி தண்ணீர் திறப்பு. 6,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிக்கு தேர்வாகியும் பங்கேற்க முடியாத தமிழக மாணவி. வறுமையில் வாடுவதால் அரசு உதவிக்கரம் நீட்ட கோரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு 8 மாவட்டங்களில் வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2020 ரயில் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் 57% குறைந்துள்ளதாக ரயில்வே காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ் மொழியை கற்க வேண்டும் என எவ்வளவு முயற்சி செய்தாலும் தன்னால் அதில் வெற்றி பெற முடியவில்லை என மங்கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்பட 6 மாநிலங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதால் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கல்வித்துறையில் சீர்திருத்தம் செய்யும் முன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் ஆலோசனை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிராக அவமதிப்பு வழக்கு தொடர அட்டர்னி ஜெனரல் வேணுகோபால் அனுமதி வழங்க மறுத்துள்ளார். திருமலையில் ஓராண்டாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆர்ஜித சேவைகளை ஏப்ரல் 14 முதல் தொடங்க திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் சிறுத்தை புலிகளின் எண்ணிக்கை 60% உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பிரிட்டனில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸால் இந்தியா பிரிட்டன் இடையேயான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் ஜமால் கசோகி கொலை வழக்கு தொடர்பாக சவுதி அரேபியா மீதான அமெரிக்க நடவடிக்கை குறித்து அதிபர் ஜோ பைடன் நாளை அறிவிக்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ, அமேசோனியா 1 உள்ளிட்ட 19 செயற்கைக்கோள்களுடன் பிஎஸ்எல்வி C-51 ராக்கெட்டை இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியது. பிஎஸ்எல்வி ராக்கெட் வரிசையில் 59வது ராக்கெட்டை இஸ்ரோ ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து காலை 10:24 விண்ணில் செலுத்தியது. இதற்கான கவுண்ட் டவுன் நேற்று காலை 8:54 தொடங்கியது. முதலாவது ராக்கெட் ஏவுதளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிஎஸ்எல்வி C-51 ராக்கெட் மற்றும் அதில் பொருத்தப்பட்டுள்ள 19 செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. இதையடுத்து திட்டமிட்ட நேரத்தில் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினர். பிஎஸ்எல்வி C-51 ராக்கெட் இஸ்ரோ வணிக ரீதியில் செலுத்திய முதல் ராக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நாளை முதல் தொடங்க உள்ளது. தமிழகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 வயது முதல் 60 வயது வரை கூட்டுநோய் உள்ளவர்கள் என 1,60,00,000 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் நாளை முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறுகையில் நாடு முழுவதும் 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு நாளை முதல் கொரோனா தடுப்பூசி போடப்படும் எனவும் அதேபோல் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஏதேனும் நோய் இருந்தால் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 10,000 அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என குறிப்பிட்ட அவர் 20,000 தனியார் மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசி வழங்க விரைவில் அனுமதி அளிக்கப்படும் என தெரிவித்தார். வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் சென்னையை தலைமையிடமாக கொண்ட கேஏஜி டைல்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் 220 கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் வராத கருப்பு பணம் உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேஏஜி டைல்ஸ் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் ஈடுபடும் குழுமத்திற்கு சொந்தமான 20 இடங்களில் கடந்த பிப்ரவரி 26 அன்று ரெய்டு நடைபெற்றதாகவும் தமிழ்நாடு, குஜராத், கொல்கத்தா ஆகிய இடங்களில் நடந்த ரெய்டுகளில் 8 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கில் வராமல் டைல்ஸ் விற்பனை மற்றும் கொள்முதலில் ஈடுபட்டுள்ளதால் அந்த பரிவர்த்தனை தொடர்பான விவரங்கள் மின்பொருட்கள் ரகசிய அலுவலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் 50% பரிவர்த்தனைகள் கணக்கில் வராததும் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 300 கன அடியிலிருந்து வினாடிக்கு 1569 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் உள்ள சுமார் 6038 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பரமக்குடியில் தேசிய அளவில் குண்டு எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நகராட்சி தினக்கூலி ஊழியரின் மகள் பயிற்சி பெற உபகரணங்களும் போட்டிகளில் கலந்து கொள்ள வருமானமின்றி தவிப்பதால் அரசு உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் தினக்கூலி ஊழியராக பணியாற்றும் வேலுச்சாமி என்பவரின் மகளான மதுமிதா அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று குவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்ற தேசிய அளவிலான குண்டு எறிதல் போட்டியில் மதுமிதா கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கத்தை வென்று தமிழகத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். மேலும் தற்போது கடுமையான பயிற்சி எடுத்து வரும் மதுமிதா உலக அளவில் நடைபெறும் குண்டெறிதல் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு பயிற்சி எடுத்து வருகிறார். பயிற்சி பெறுவதற்கு உரிய உபகரணங்களும் சத்தான உணவும் பொருளாதார வசதியும் இல்லாமல் சிரமப்பட்டு வருகிறார். மேலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் பெங்களூரில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா போட்டிக்கு தகுதி பெற்றதை அடுத்து அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு போதிய வருமானமின்றி சிரமப்பட்டு வருகிறார். இதனால் தமிழக அரசு உதவ வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் புகாரை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி திருபாதி உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு பணியின் போது சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் உள்துறை செயலாளர், சட்ட ஒழுங்கு டிஜிபி திருபாதி ஆகியோரிடம் புகார் அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதான புகாரை விசாரிக்க கூடுதல் தலைமை செயலாளர் ஜெயஸ்ரீ ரகுநந்தன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது. இதற்கிடையே பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் பெண் ஐபிஎஸ் அதிகாரி அளித்த புகார் தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதியில் வாழும் வாக்காளர்களை அரசியல் கட்சியினர் சொந்த வாகனத்தில் அழைத்து வரக்கூடாது என அனைத்து கட்சியினரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சியினர் பின்பற்றக்கூடிய தேர்தல் நடத்தை விதிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர், காவல்துறையினர் மற்றும் அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். கூட்டமாக சேர்ந்து வாக்கு சேகரிப்பு தவிர்க்க வேண்டும், 50,000-க்கு அதிகமாக பணம் கொண்டு செல்லக்கூடாது, உரிய ஆவணங்களுடன் பணம் கொண்டு செல்ல வேண்டும் போன்ற விதிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் பேச்சாளர்கள் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக பணம் வைத்திருந்தால் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மலைப்பகுதியில் உள்ள வாக்காளர்களை அரசியல் கட்சியினர் தனி வாகனத்தில் அழைத்து வரக்கூடாது. வாக்கு சேகரிப்பின் போது பிரியாணி போன்ற உணவுகள் பரிமாறும் செலவுகள் வேட்பாளர் தேர்தல் கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் விதிமுறை மீறும் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ப
புதுச்சேரி சபாநாயகராக இருந்தவர் சிவக்கொழுந்து. இவர் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2016 பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து கடந்த 2019 ஆண்டு சபாநாயகராக இருந்த வைத்தியலிங்கம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில் தன் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து துணை சபாநாயகராக இருந்த சிவக்கொழுந்து சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் தற்போது அவர் தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்து துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தன்னுடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் மகன் ரமேஷ் மற்றும் சகோதரர் ராமலிங்கம் ஆகியோர் காரைக்காலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் கடந்த சில வாரங்களாக அதிகரித்து காணப்பட்ட வெங்காயத்தின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. சின்ன வெங்காயத்தின் விலை கடந்த சில வாரங்களாக 140 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது 80 ரூபாயாக விலை குறைந்துள்ளது. வெங்காயத்தின் வரத்து அதிகரித்து வருவதால் மேலும் விலை குறையும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டர் மூலம் காரைக்காலுக்கு வந்தார். அங்கு பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், பாரதிய ஜனதா அரசு மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்ததுடன் மீனவர் படகுகளுக்கு 40 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் தருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நீலப்புரட்சி திட்டத்திற்கு 23 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 40,000 மீனவர்கள் பயனடைந்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டார். பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான 2 பிரச்சனைகள், ஒன்று வேலை வாய்ப்பு, இன்னொன்று விலைவாசி உயர்வு. பெட்ரோல் வந்து 90 தாண்டி 100 நோக்கி போயிட்டு இருக்குது. சம்பளமும் வந்து மிக குறைவாக இருக்கும் போது எல்லாமே விலை ஏறும் போது எங்களால் சமாளிக்க முடியாது. சமையல் எரிவாயு வந்து இன்றைக்கு மானியங்களும் இல்லாமல் அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது. அதேமாதிரி பெட்ரோல் விலை, டீசல் விலை அதிகமாக உயர்ந்துள்ளது. டீசல் விலை, பெட்ரோல் விலை அதிகமாக உயர்ந்த காரணத்தினால் அத்தியாவசிய பொருட்களோட விலையும் அதிகமாக விலையேற்றத்துக்கு உள்ளாகுது. இதை சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் போட்டது தான் சட்டம் அப்படின்னா மக்களை கேட்டு எதுவுமே நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்களே. மக்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு, மக்களுடைய வரி வேணும், எல்லாமே மக்களது வேணும், ஆனால் மக்களுடைய கருத்தை கேட்டு நீங்கள் ஆட்சி பண்ண மாட்டீங்களா? மக்கள் பிரச்சனை இல்லை, அரசியலை தான் முக்கியமாக கருதுறாங்க. மக்கள் தேவையை பற்றி யாரும் முக்கியமாக கருதலை. மக்களுக்காக வேண்டிய என்ன செய்ய வேண்டுமோ இந்த சர்க்காரம் இதோ பொது தொண்டு எடுக்கலை. கூலி செய்கிறேன் நாங்கள், கூலி செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் எனக்கு கூலினா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகிறேன். மறுநாள் போகிறதுக்குள்ளே அது காலியாகிடுது. பெட்ரோலுக்கே இப்படி போனால் மீதி இருக்கிற ஒரு 100-50 வந்து காய்கறிகள், இன்னும் அத்தியாவசிய தேவைகள், வீட்டுக்கு தேவையானது, இன்னும் குழந்தைகள் படிப்பு செலவுக்கு தேவையானது, இப்படி எல்லாத்துக்குமே நெருக்கடி கொடுத்துட்டு யார் மட்டும் வாழ்ந்துட்டுருக்குறான். இருக்கிறதெல்லாம் தனியார் மயமாயிருச்சு. பெட்ரோல் விலை என்னென்ன இருக்குது இன்றைக்கி? 95 ரூபா ஆகிறான் என்ன ஒரு லிட்டருக்கு. டீசல் விலை ஏறிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினீங்கன்னா இருக்க பொருள்லாம் விலை ஏறிடுச்சு. முடிஞ்சு எல்லாத்தையுமே பொது உடைமை ஆக்கிட்டால் தனியார் மயமாகிறது. ஒரே ஒரு முதலாளிக்கு உண்டு கொடுத்து வாழ்கிறதுக்கு பதிலாக எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. வர்றவங்க வாங்குறது சிறப்பு போகிறாங்க. குறைவான காசுக்கு வாங்க முடியல, அவங்க அதிகமான விலைக்கு விற்கிறதால குறைஞ்ச பொருளை வாங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்க. காய்கிலோ 1 கிலோ வாங்குறவங்க 1/2 கிலோ வாங்குறாங்க. பொது சாமானியப்பட்ட மக்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னாக்கா பெட்ரோல் டீசல் உயர்வு, விலைவாசி உயர்வு எல்லாமே தலைக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் இன்னும் பெரிய செலவில் வரணும், எதுவும் செய்யணும், மக்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆட்சி மாற்றம் ஏற்படணும். நோபல் பரிசு வென்ற இயற்பியல் விஞ்ஞானி சர் சி வி ராமனின் ராமன் விளைவு கண்டுபிடித்ததை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவில் ஊராட்சி சில்லாமடை என்னும் கிராமத்தில் மின்போதி அறக்கட்டளையுடன் இணைந்த கிராமத்து இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கிராம பகுதிகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக கிராமம் முழுவதும் 1000 மரங்களை நடவு செய்தனர். இதில் மகிழம், வேம்பு, வில்வம், இயல்வாகி, கருங்காலி, இலுப்பை போன்ற மருத்துவ குணமுள்ள 1000 மரங்களை நடவு செய்து பாதுகாப்பு வேலி அமைத்தனர். மேலும் ஒவ்வொரு மரங்களின் குணங்கள் மற்றும் அதன் பலன்கள் குறித்து கிராம மக்களுக்கு விளக்கம் அளித்ததுடன் ஒரு மரத்தை வளர்த்து பராமரிக்க 2 பேரை நியமித்துள்ளனர். இளைஞர்களின் இச்செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.
விளைநிலத்திற்குள் காட்டு விலங்குகள் வராமல் தடுக்க அமைக்கப்பட்டிருக்கும் சோலார் மின்வெளி பல வருடங்களாக பழுதாகியுள்ளதால் பயிர்களை காட்டு விலங்குகள் சேதப்படுத்துவதாக தேனி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர், லோயர் கேம்ப் உள்ளிட்ட பகுதிகளில் மேகமலை வனச்சரகத்தினரால் காட்டு விலங்குகள் விளைநிலங்களுக்குள் வராமல் தடுக்க சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக சோலார் மின்வேலி கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சோலார் மின்வேலி கம்பிகள் கடந்த 7 வருடத்திற்கு மேலாக பழுதாக உள்ளன என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது அந்த கம்பிகள் துணிகளை உலர்த்தும் கொடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன என வேதனை தெரிவிக்கின்றனர். லோயர் கேம்ப், கூடலூர் உள்ளிட்ட மலையடிவார பகுதிகளில் காட்டு விலங்குகளான கரடி, மான், காட்டெருமை, பன்றி, யானை உள்ளிட்ட வன விலங்குகள் மலையடிவாரத்தில் பயிரிடப்பட்டுள்ள தக்காளி, கடலை, பீன்ஸ் உள்ளிட்ட அறுப்புக்கு தயாராக உள்ள பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன என அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் மின்வேலியை சரி செய்ய வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் நேரம் தவறி முறைகேடாக அரசு பேருந்தின் நேரத்தில் இயக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து கண்காணித்து வந்த கொடைக்கானல் கோட்ட அரசு பேருந்து நிர்வாகம் நேர முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பேருந்தை அரசு பேருந்து கொண்டு மறித்து அவர்களை எச்சரித்துள்ளனர். மேலும் அரசு பேருந்தில் ஏற வேண்டிய பயணிகளை தனியார் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு மீண்டும் அரசு பேருந்தில் ஏற்றி நகருக்கு அழைத்து வந்தனர். ஏற்கனவே அரசு பேருந்துகள் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் இதில் தனியார் பேருந்துகள் இவ்வாறு நேர முறைகேட்டில் ஈடுபடுவதால் அரசு போக்குவரத்திற்கு வர வேண்டிய வருமானம் குறைவதாகவும் போக்குவரத்து கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நேர முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பேருந்தின் வழித்தட உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் போக்குவரத்து நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உள்ள ஸ்கை கோல்டு நகை கடையில் இரவு நேரத்தில் கடைக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்த அப்பகுதி போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கொள்ளையர்கள் ஷட்டரை உடைத்து திருட முயன்றது தெரியவந்தது. இம்முயற்சி தோல்வியில் முடிந்ததால் 10 கிலோவுக்கும் மேற்பட்ட தங்க நகைகள் தப்பியது. மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் கடந்த ஒரு வருடமாக நடைபெற்று வந்த நிலையில் உக்கடம் பெரியகுளம் கரையில் 62 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்மார்ட் பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் சுமார் 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட உக்கடம் குளக்கரையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன் திறந்து வைத்தார். அங்கு குழந்தைகள் விளையாடி மகிழ ஐ லவ் கோவை செல்ஃபி கார்னரில் குடும்பங்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்து உற்சாகம் அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கிடங்கில் நாள்தோறும் கொட்டப்படும் குப்பைகள் தீப்பற்றி எரிந்த வண்ணம் உள்ளது. கடந்த 2 நாட்களாக நடந்த விபத்தில் அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல், இருமல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மீண்டும் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி அணைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக அரசுக்கு பின்னணி குரல் கொடுப்பது மோடியும் அமித்ஷாவும் தான் என்றும், ஏழை எளிய மக்களிடம் சிறிது சிறிதாக பணத்தை எடுத்து பணக்காரர்களிடம் கொடுத்து வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஆட்சி அமைந்தால் அரசு திட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என ஹெச் ராஜா பேசி வருவது அரசியல் சாசனத்திற்கு விரோதமான பேச்சு என்றும், இதனை தேர்தல் கமிஷன் கவனிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோளிலே ஏறிக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து விட முடியும் என்று பார்க்கிறார்கள். அந்த காரணத்துக்காகவே அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை தோளிலே சுமந்து கொண்டு வருவதற்காகவே தோற்கடிக்க வேண்டும். மிகுந்த தெளிவோடு இருங்க. நான் மிக தெளிவாக இருக்கிறேன், என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரை பாரதிய ஜனதா கட்சியை நான் எதிர்க்கிறேன். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த அச்சுறுத்தலுக்கு நான் பயப்படுறது கிடையாது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான நடத்தை விதிகள், முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் நகராட்சி பகுதிகளில் சுவர் விளம்பரங்கள் செய்ய அனுமதி கிடையாது, கிராம பகுதிகளில் அனுமதியின்றி அரசியல் கட்சிகளோ அல்லது வேட்பாளரோ சுவர் விளம்பர நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது.
வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் பணியில் உள்ள அலுவலர்கள் பணியாளர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் பயன்பாடு குறித்து விளக்கம் அளிக்கும் பொருட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இயந்திர கிடங்கில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த அவற்றை மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஆட்சியர் கூறுகையில் இவற்றை எப்படி பயன்படுத்துவது என தேர்தல் அலுவலர்கள் பணியாளர்களுக்கு விளக்கம் அளித்துவிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். பிரசிடென்ட்க்கு பதவி பிரமாணமா? அவங்கள செலக்ட் பண்றது தானே? பிரமாணம் பண்றது பிரமாதமா பண்ணுவாங்களா? அவருக்கா ஜனாதிபதி மக்களிடம் தீர்மானம் தெரியல, இருந்தாலும் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஐடியா இல்ல, தெரியலங்க. அந்த முப்படை தலைவர் தெரியல, இப்ப தெரியல. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டா எப்படி ஆன்சர் வரும் தெரியல. இருங்க, யோசிச்சு சொல்றேன். வேற யாரு கேட்டா கேளுங்க. ப்ளீஸ்ங்க, ஆன்சர் கொடுங்க. குடியரசுத் தலைவர் யாருன்னு தெரியாதுல்ல? கவர்னருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சீஃப் மினிஸ்டர்லாம் சீட்டு குழியை போட்டு கண்டுபிடிச்சு. கரெக்ட் கரெக்ட். மக்கள் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் நியமிப்பாங்க. People of assembly or council of states and madhi members of the parliament will they'll vote for the president. Governor. 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 Government. Prime Minister. Governor. IAS. Judge தான் பண்ணவர் நினைக்கிறேன். அது Chief Justice of India. Supreme Court. தெல்லங்க விட்டு ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு அந்த பவர் உண்டு சார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். தருமபுரி மாவட்டத்தில் கனகாம்பரம் பூவின் விளைச்சல் அதிகரித்து வருத்தம் அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், நல்லம்பள்ளி, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, கடத்தூர், பொம்மிடி ஆகிய பகுதிகளில் கனகாம்பர பூ சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த வாரங்களில் 1000 ரூபாய் வரை விலை போன கனகாம்பர பூவானது விளைச்சல் அதிகரித்ததால் விலை சரிந்து கிலோ 400 ரூபாய்க்கு விலை போவதாக கனகாம்பரம் பூ சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தின் சமவெளி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த வெப்பத்தின் தாக்கம் ஏரி, மலை, அருவி போன்ற நீர்நிலைகள், பசுமை மரங்கள் கொண்ட பகுதிகளில் குறைந்துள்ளது. இதனால் மலைப்பகுதிகளை நோக்கி சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிக்க துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வரும் சுற்றுலாப் பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்தும் பசுமை பொருத்திய பூங்காவில் குழு குழு காலநிலையை அனுபவித்தும் வருகின்றனர். மயிலாடுதுறை நகர பகுதிகளில் திமுகவின் கட்சி விளம்பரங்கள் மட்டுமே அகற்றப்பட்டு வருவதாகவும் அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் விளம்பரங்களை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்சி பாகுபாடின்றி உடனடியாக அனைத்து விளம்பரங்களையும் அகற்ற வேண்டும் என்று திமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் ஆட்கள் பற்றாக்குறையால் காலதாமதம் ஏற்படுவதாகவும் ஒவ்வொரு பகுதியாக அகற்றப்பட்டு வருவதாகவும் பாரபட்சமின்றி அனைத்து அரசியல் கட்சி விளம்பரங்களும் அகற்றப்படும் என்றும் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் ஐயப்பாக்கம் ஊராட்சி 1வது வார்டு ராஜம்மாள் நகர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி கட்சிக் கொடியையும் பேனர்களையும் பயன்படுத்தியுள்ளனர். மேலும் போலியான பாரத பிரதமர் ஜன ஆரோக்கிய திட்டம் என்கிற பெயரில் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு அட்டையை போலியாக அச்சடித்து வழங்கி வருவதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசின் சிப் பொருத்தப்பட்ட கார்டு வழங்காமல் போலியான அட்டையை வழங்கியதால் திமுகவினரும் பாஜகவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாமக்கல் ஆவி நிறுவனத்தில் சிஸ்டம் துணை மேலாளர் பதவிக்கு நடைபெறுவதாக இருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதனை அறியாத தேர்வர்கள் தேர்வு மையத்தில் குவிந்தனர். தேர்வு ரத்து செய்யப்பட்டது குறித்து அறிவிப்பு முன்னதாகவே தெரிவித்திருந்தால் தேர்வு மையம் வரை வந்திருக்க மாட்டோம் என அதிருப்தி தெரிவித்த தேர்வர்கள் மிகவும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறி திமுகவினர் அன்பளிப்பாக வழங்கிய அரிசி பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதிக்கு உட்பட்ட ஒதியத்தூர் கிராமத்தில் திமுக சார்பில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் படங்கள் அச்சிடப்பட்ட 5 கிலோ அரிசி பைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வட்டாட்சியர் ராஜன் உள்ளிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஒதியத்தூர் கிராமத்தில் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் வீட்டில் இரவு நேரத்தில் விநியோகிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 44 அரிசி பைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவையாறு அந்தனர் குறிச்சிகள் அமைந்துள்ள மேல மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் சிறப்பு வேள்வி பூஜை நடைபெற்றது. இதில் நாடு நலம் பெற வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓட வேண்டும், நீர்நிலைகள் குளம் ஏரி குட்டைகள் நிரம்பி வளம் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல வேண்டுதல்கள் நிறைவேற பூஜைகள் செய்யப்பட்டன. முன்னதாக ஓம் சக்தி கொடியினை ஏற்றி சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பிரசாதம் அன்னதானம் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. தேர்தல் நடத்தை அமலுக்கு வந்ததால் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் சீல் வைத்து வருவாய்த்துறையினர் மூலம் மூடப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தாசில்தார் தலைமையில் சீல் வைத்த பொழுதும் அலுவலகத்திற்கு மேலே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என்ற வார்த்தை அதிமுக கொடியின் வண்ணத்தில் எழுதப்பட்டுள்ளதை மறந்து அப்படியே விட்டு சென்றனர். அதேபோல முகப்பு இரும்பு கேட்டிலும் அதே வண்ணம் பூசப்பட்டுள்ளது. அதையும் மறந்து போய் விட்டு சென்றனர். இதை உடனடியாக அழிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமல்படுத்தப்பட்ட நிலையில் மதுரை மாநகர் பகுதிகளில் உள்ள பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள அரசியல் கட்சியினரின் போஸ்டர்கள் பேனர்கள் சுவர் விளம்பரங்களை அகற்றும் பணியானது மாநகராட்சி அதிகாரிகள் மேற்பார்வையில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் சிம்மக்கல் காலவாசல் ஆறு முச்சந்தி உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் முழுவதுமாக அகற்றும் பணிகள் நடைபெற்றது. தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்ததையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசியல் கட்சி பேனர்கள் போஸ்டர்கள் சுவர் விளம்பரங்கள் அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்த மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அரசு அலுவலகங்கள் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சித் தலைவர்களின் புகைப்படங்கள் மற்றும் அரசியல் கட்சி பேனர்கள் போஸ்டர்கள் மற்றும் சுவர் விளம்பரங்கள் அழிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் காந்தி நகர் பகுதியில் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த 5 மேற்பட்டவர்களின் கார் கண்ணாடிகளை இரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் உடைத்துவிட்டு சென்றுள்ளனர். மேலும் காந்தி நகரைச் சேர்ந்த கணேசன் வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்த ராஜா என்பவரின் வீட்டின் கதவுகளை உடைத்தும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து வீட்டில் இருந்தவர்கள் சப்தம் போடவே அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை ஜெய் ஹிந்துபுரம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணும் சென்னை திருமுலைவாயல் பகுதியைச் சேர்ந்த கண்ணனும் முகநூல் மூலம் காதல் வயப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு வீட்டினர் திருமணம் நிச்சயித்ததால் அந்த பெண் கண்ணனை விட்டு விலகியுள்ளார். இந்நிலையில் முகநூலில் போலி பக்கத்தை உருவாக்கிய கண்ணன் அந்த பெண்ணுடன் எடுத்த படங்களை மணமகனுக்கு அனுப்ப திருமணம் நின்றுவிட்டது. தன்னிடம் உள்ள புகைப்படங்களை தர வேண்டுமானால் லட்சக்கணக்கில் பணம் தர வேண்டும் எனவும் மிரட்டியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் மதுரையில் மறைந்திருந்த கண்ணனை கைது செய்தனர். காட்பாடி அடுத்த கல்புத்தூர் பகுதியில் எருது விடும் விழா நடைபெற்றது. சென்ற வருடம் கொரோனா வைரஸ் தொற்றால் தடை செய்யப்பட்ட எருது விடும் விழா இந்த வருடம் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது. சுமார் 300 மேற்பட்ட காளைகள் பங்கேற்று ஓடின. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக 90,000 ரூபாயும் மூன்றாம் பரிசாக 80,000 ரூபாயும் வழங்கப்பட்டன.
காலை மாடு முட்டையதில் தூக்கி வீசப்பட்டு 5 பேர் காயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் நாட்டுக்கோழிகளின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. நாட்டுக்கோழிகளின் வரத்து அதிகரிப்பின் காரணமாக விலை சற்று குறைவானது. சராசரியாக உயிரோடு கிலோ 300 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 280 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தட்பவெப்பநிலை மாற்றம் காரணமாக கிராமங்களில் வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகளை அதிகளவு சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். இதனால் விலை குறைவு ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் நாட்டுக்கோழிகளை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர். கோடி மற்றும் தேவாரம் பகுதிகளில் தென்னையில் சுருள் வெள்ளை என்ற ஈ தாக்குதலால் மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தென்னை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளில் தென்னை சாகுபடி பரப்பளவு அதிகரித்துள்ளது. 40 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை என்பதால் தொடர்ந்து வருவாய் வந்து கொண்டிருந்த நிலையில் சமீப காலங்களில் சுருள் வெள்ளை ஈ தாக்குதல் தென்னை மரங்களில் காணப்படுவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் இந்த வெள்ளை ஈயானது இலைக்கு அடியில் கூடுகட்டி சத்துக்களை உறிஞ்சி தென்னை விவசாயத்தை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த வெள்ளை ஈ தாக்குதலானது கொய்யா, பாக்கு, பப்பாளி, நெல்லி, மாதுளை, தீவனப்புல் ஆகிய பயிர்களுக்கு பரவும் தன்மை கொண்டதால் தோட்டக்கலைத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பறக்கும் படையினரின் பணிகள், வாகன சோதனை செய்தல், பரிசு பொருட்கள், பணம் வழங்குவதை தடுத்தல், தேர்தல் விதிமுறைகளை மீறி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் விளம்பர பேனர்கள், கொடிகளை அகற்றுதல், மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தல், வாக்குச்சாவடிகளை தயார் செய்தல் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மத்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மதுரை வந்தடைந்தனர். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தலை அமைதியாக நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் தீவிரமாக செய்து வருகிறது. அந்த வகையில் முதற்கட்டமாக தென் மாவட்ட தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக சுமார் 1130 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அசாமிலிருந்து ரயில் மூலம் மதுரை ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தனர். தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களில் பணிபுரிய திட்டமிடப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் உள்ள சர்க்கார் பெரியபாளையத்தில் பேங்க் ஆப் பரோடா வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வங்கி ஏடிஎம் கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது ஏடிஎம் மையத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த ஏடிஎம் இயந்திரம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளின்படி ஏடிஎம் இயந்திரத்தை கயிறின் மூலம் கட்டி காரில் வெளியே இழுத்து கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. ஏடிஎம் இயந்திரத்தில் 1.5 லட்சம் ரூபாய் இருந்திருக்கலாம் என வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை முன்னாங்காடு பகுதியில் உலகில் அழிந்து வரும் இனத்தைச் சேர்ந்த கடற்பன்றி ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. சுமார் 4 அடி நீளமும் 150 கிலோ எடையும் கொண்ட இந்த பன்றி மீனவர் வலையில் சிக்கி விடுவிக்கப்பட்ட பின்னர் நீந்த முடியாமல் இறந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனை சார்பில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மினி மாரத்தான் ஓட்டப் போட்டி நடத்தப்பட்டது. அவிநாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆண்கள் பிரிவு சிறுவர் சிறுமியர்களுக்கான 6 கிலோமீட்டர் பிரிவில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னரும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு மருத்துவமனை பகுதியில் முன்னாள் மற்றும் இன்னாள் முதலமைச்சர் படங்கள் அகற்றப்படாமல் உள்ளன என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சித் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேவர் சமூகத்தினருக்கு தனி இட ஒதுக்கீடு, மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்டுதல், ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆகிய கோரிக்கைகளை ஏற்கும் கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மன் அலுவலகத்தை அலுவலர்கள் மூடி சீல் வைத்தனர். திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. இனி எழுதப்படும் அனைத்து விளம்பரங்களும் தேர்தல் செலவு கணக்கில் வைக்கப்படும் என வட்டாட்சியர் ரஞ்சினி தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சிவி பட்டறை பகுதியில் தனியார் காலனி தோல் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த ஊழியர்கள் மீது மின்சாரம் தாக்கியதில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் உறவினர்களுக்கு உரிய தகவல் கொடுக்கப்படவில்லை என்று தொழிற்சாலை நிர்வாகிகளிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து வாணியம்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் அரசு சுற்றுலா மாளிகை மற்றும் மாநகர பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சி பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகள் மாநகராட்சி ஊழியர்களால் அகற்றப்பட்டது. தேனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் பெரிய குளம் மக்களின் நீண்டகால கோரிக்கையான மாம்பழம் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டும் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவாக கபடி போட்டி நடைபெற்றது. இதில் மொத்தம் 16 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும் சுழல் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. போட்டியை அப்பகுதி இளைஞர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மத்திய அரசின் இந்தியன் திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முகாமிட்டுள்ளனர். உதவி கமாண்டர் படை தளபதி அமித் திவேதி தலைமையில் 91 பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கரூரில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகளில் பேனர்களை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். இதனையடுத்து பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகள், சின்னங்கள், கொடிகள் ஆகியவை அகற்றப்பட்டன. தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் பழனிதேவி தலைமையில் அனைத்துக் கட்சி பிரமுகர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் விதிமுறைகள் கடைபிடிப்பது, பிரச்சாரக் கூட்டங்கள் மற்றும் வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவது, சுவர் விளம்பரங்கள் வரைவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. முருகனின் 6 படை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உற்சவ திருவிழாவானது மார்ச் 18ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு மருத்துவமனையும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து ரத்ததான முகாமை நடத்தினர். இதில் ஏராளமான இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். அவர்களுக்கு மரக்கன்றுகள், கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.